சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரியல் பிரியங்கா பதிலா பிரியங்கா. ஒரு கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து அக்செப்ட் பண்றது கஷ்டம். நார்மல் வந்து நீங்க மாடர்ன் பண்றது வெஸ்டர்ன் இதெல்லாம் ட்ரை பண்றது ரொம்ப ஈஸி, அதெல்லாம் காமன். பட் இப்படி ஒரு லுக்ல இருக்கிறது வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரேர். சீதா கேரக்டர் எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா லைக் ரொம்ப நாட்டியா ஃபன்னா நீங்க இப்படிதானே இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு கரெக்டா இருக்கு இந்த கேரக்டர். சீனுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ நடிச்சுட்டு போயிட்டோம்னா அது பில்டப் ஷாட்லாம் போடவே முடியாது. அது வந்து அதை சொல்லுவாங்களே நீ 1 ரூபா கொடுத்து 50 ரூபாய்க்கு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆக்டிங் பதிலா பேசாம நம்மளே டைரக்டர் ஆயிடலாமே அப்படின்னு வச்சதுடா நடிக்கிறேன். இது எதிர்பார்க்கல. நீங்க பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கு ஸ்கிரீன்ல, ஆனா உண்மையாவே வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து அவ்வளவு குழந்தைத்தனமான மனசு அவங்க. சந்திரமுகாவே மாறிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னோட கேரக்டர் நார்மலாவே அப்படிதான் இருப்பேன், கொஞ்சம் ஃபன்னா அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். சோ இப்ப ஃபுல்லாவே எனக்கு அப்படி ஆயிருச்சு. விகடன் நேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் விகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஸ்ரீ பிரியங்கா. ஆனா இங்க வந்து சீதாவா இருக்காங்க. சீதாராமன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கோம். சீதாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் செலிபிரிட்டிக்கலாம். ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சீதாவா பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஸ்ரீ பிரியங்காவோட பல படங்களை பார்த்திருக்கோம். அதுவும் மிக மிக அவசரம், அவ்வளவு பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. எல்லாருக்கும் அது ஒரு சோசியல் காசு கொண்டு போய் சேர்த்தது. அந்த பெருமையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சீதாவா எல்லாரும் வீட்லயும் போயிருக்கிறீங்க. அதுவும் அந்த உங்களோட ஸ்லாங் டோனே வித்தியாசமா இருக்கு, அதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள். Thank you so much. First of all, விகடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீதா, சீதாவா இருக்கீங்க. அதுவும் சீதாவோட என்ட்ரியே செல்லுக்குள்ள சிரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். எப்படி இருந்துச்சு அந்த அதை மேக்கிங், எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் குள்ள எப்படி வந்தீங்க? எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நான் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் தான் இது. சீதாராமன் ஸ்டார்டிங்லேயே நான் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சீதாவே நான் தான். பிகாஸ் எனக்கு அப்போ ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருந்தனால டேட் என்னால் கன்ஃபார்ம் என்னால் கொடுக்க முடியல. அப்போ சார்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, டேட் கூட ப்ராப்ளம் இல்லைம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம், மேனேஜ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும். ஸோ லைக்கால ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே டேட் கொடுக்கும்போது நம்ம இங்கே வந்து அந்த டேட் வந்து கிளாஷ் ஆகிடக்கூடாதுன்னு கொஞ்சம் எனக்கு அந்த டேட்டு விஷயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் நான் எப்பயுமே வந்து பார்ப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே பண்ணலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சார்கிட்டையும் சொன்னேன், அவங்க இல்லைம்மா பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு ஸ்கிரிப்டெல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், கதை முன்னாடியே தெரியும், எல்லாமே தெரியும், டீட்டெயில் சொல்லி தானே கேட்டாங்க இந்த மாதிரி இருக்கும். சீதாராமன் சீதா தான் அங்கே மெயினே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம டிசிஷன் எடுத்துடலாமா, இன்கேஸ் நம்ம பண்ணிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஓகே டேட் விஷயனால மட்டும் நான் கொஞ்சம் எனக்கு இல்லை சார், நான் அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கு அகெயின் மறுபடியும் வந்து இப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஏதோ சம்திங், ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட்ல நான் அகெயின் நான் வரணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படி இருந்ததுனால மறுபடியும் சார் ஏதோ ஒரு இந்த மாதிரிமா மகேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதை நீங்க பண்றீங்களா அப்படின்னு மறுபடியும் எனக்கே அந்த சீதாராமன் வந்தது. அது என்னன்னு தெரியல, ஒரு விஷயம் நமக்கே திரும்ப திரும்ப வர வர அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இல்லைன்னா அப்படி வராது. ஸோ லைக் அப்படி நான் அப்புறம் சடன்லி என்னால டிசிஷன் எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஓகே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது இந்த ப்ராஜெக்ட்குள்ள. ஸோ வேற லெவல்ல இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜென்ரலி சீரியல்ல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி இனிமேல் இவர் தான் சீதாலாம் பார்த்துருக்கோம். அது ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா இருக்கும், கண் அவங்கள மாதிரி இருக்கும், ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரியல் பிரியங்காவுக்கு பதிலாக பிரியங்கா, எங்களுக்கே அது ஷாக்கா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல சார் சொல்லும் போது அதான் சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரிமா அந்த பிரியங்கா போயிட்டாங்க, நெக்ஸ்ட் நீங்க வந்திருக்கணும், சரி வரல, இப்பயாச்சும் இந்த பிரியங்கா வருவாங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமே வந்து வா அப்படிதான் இருந்தது. ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து டைரக்டர் சார் மெயினாக அவருக்கு தான் நான் தேங்க் பண்ணோம். பிகாஸ் அவங்க சொல்லும்போதே எனக்கு வந்து அகெயின் சொல்லும்போது அந்த ஜெயிலேருந்து வர சீன்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்போ எனக்கு இடையில வந்து மறுபடியும் இல்லைம்மா எங்களால் அதுதான் பண்ண முடியல, மறுபடியும் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த பிரியங்கா போயிட்டாங்க, நேம் எங்களுக்கு ஒன்றா ஆயிடுச்சு அப்படி, சார் நேம்காகலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு, சரி ஓகே பண்ணலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு வந்தது. எனக்கு அது பெரிய விஷயமா இருந்தது, ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வரது எல்லாம் நியூ பிகினிங்காக தான் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. பட் நான் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் தானே, அகெயின் வரும்போது நம்ம ஏன் அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது.
சரி ஓகே பண்ணலாமே, இவ்வளவு தூரம் சொல்லும் போது ஏன் பண்ணாம அவாய்ட் பண்ணணும். கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்துல இப்படி வந்து புஷ் பண்ணும்போது அது கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். சோ எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அகைன் அகைன் எனக்கு ஒரு விஷயம் வர வர ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தது. பிரியங்காவோட பெரிய பிளஸ் என்னன்னா, அவங்க பண்ற கதாபாத்திரம் ஒரு பக்கம் சென்னை பொண்ணா, இன்னொரு பக்கம் ஒரு கான்ஸ்டபிளா, அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்ட் ஆடுவாங்க. அண்ட் கமிங் டு டெலிவிஷன் பாக்குறப்போ இந்த சீதா கேரக்டருக்கு கண்ணாடி சோடாபட்டி கண்ணாடி பல்ல அந்த இன்க்ளைனர் போட்டுட்டு நிக்கிறப்போ இந்த லுக் நமக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சீங்களா? அது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹவ் டு யூ ஃபீல் யுவர் செல்ஃப்? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட விஷயமே சார் அந்த சீதா போயிட்டாங்க சார், இப்போ எனக்கும் அதுதான் வந்து வருமா அப்படின்னு கேட்டது. இல்லைம்மா அது வந்து இப்போ அவங்க போயிட்டாங்க, அவங்க கேரக்டர் ஒரு 3 மந்த்ஸ் அவங்க பண்ணிட்டு போயிட்டா போயாச்சு. இப்போ என்னோட கேரக்டர் நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா நான் இது இருக்கணும். ஸோ இல்லாமல் சடன்லி சேஞ்சஸ் கொடுத்தா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இது பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் ரீச் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாமே ரெடி பண்ண நான் ஒன்று ஒன்றா வந்து எனக்கு மேட்சஸ் பார்க்க பார்க்க எனக்கே லைக் அது எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ நான் சார்கிட்ட சொல்கிறேன் சார், இன்னுமே இந்த கேரக்டரில் நான் இருக்கணும், பிகாஸ் என்னோட சீதா அந்த கேரக்டரை வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ சொல்லும்போது இது எல்லாமே வந்து லைக் என்ன ஒரு விஷயமும் எனக்கு பிடிச்சி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காமலாம் இல்ல, ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ எனக்கு ரொம்ப லைக் பண்ணி ஒரு விஷயம் அடாப்ட் ஆயிட்டீங்க அந்த கேரக்டருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எனக்கு அது வெளியில போனாலும் சரி, இப்போ எல்லாமே அந்த சீதா கேரக்டர் எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா லைக் ரொம்ப நாட்டியா ஃபன்னா நீங்க இப்படி தானே இருப்பீங்க, சோ உங்களுக்கு கரெக்டா இருக்கு இந்த கேரக்டர், சோ அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொண்ணு அப்பா கூட சீதான்னு கூப்பிடுறீங்களா சார்? ஓகே இருக்கலாம், அந்த மாதிரி மாறி இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா அந்த ஜெயில் சீன்ல ஆப்போசிட்ல இருந்து வீட்டில் இருக்கிற மாதிரி நார்மலா, ஆனா இங்கே வந்து ஃபுல்லா நம்ம பண்ணா மட்டும்தான் அது எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் இங்கே அவ்வளோ கிடைக்கும். இல்லைன்னா நார்மல் இப்போ ஒரு சீனுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ நடிச்சுட்டு போயிட்டோம்னா அது பில்டப் ஷாட்லாம் போடவே முடியாது. அது வந்து அதை சொல்லுவாங்களே நீ 1 ரூபா கொடுத்து 50 ரூபாய்க்கு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் உண்மையாவே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்லாம் நான் ரொம்ப பயந்தேன் எப்படி அப்படின்னு தெரியல, ஆனா டைரக்டர் சாரும் கேமராமேன் சாரு நம்ம டீமே சரி எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருந்தது, ஸோ இப்படிதான் இருக்கும் இங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா சீதாவா ஃபுல்லா மாறிட்டேன், அந்த சந்திரமுகாவே மாறிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னோட கேரக்டர் நார்மலாவே அப்படிதான் இருப்பேன், கொஞ்சம் ஃபன்னா அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். ஸோ இப்போ ஃபுல்லாவே எனக்கு அப்படி ஆயிருச்சு. இப்போ ஒரு சீன் பண்றோம் அப்படின்னா அது அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இப்போ ஒரு 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 சீன் சொல்றாங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் இப்போ. அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தோணுச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் அவங்க கூட எல்லாம் அந்த ஜெயில் சீன்ல, அப்போ லைக் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா சினிமான்றது வேற அந்த அந்த ஃப்ரீடம் அந்த மாதிரி, பட் சீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப நுணுக்க பண்ணா மட்டும்தான் அது வந்து சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போயிருவாங்க, ஐயோ என்ன இது கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப கம்பேரிசன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுதான் ஷாக், ஏன்னா புதுசா ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா ரீப்ளேஸ் பண்றவங்களோட கேரக்டர் இந்த ப்ரீவியஸ் தான் புகழ்ந்து புதுசா வர்றவங்கள சகட்டு மெனிக்கு திட்டிட்டு இருப்பாங்க. நான் அதை நிறைய பாத்திருக்கேன். நான் இதுல நீங்கள உங்களோட இதுல பாக்குறப்போ நான் அப்படிதான் நினைச்சுதான் பார்த்தேன், பட் சர்ப்ரைசிங்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தது. அதனால நான் 2 கமெண்ட் மட்டும் நான் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். நினைக்கிறேன் பிகாஸ் நான் சேலஞ்ச் பண்ணிட்டே தான் வந்தேன். உள்ள வரும்போது நான் சொல்லிட்டு தான் வந்தேன் சார், எனக்கு வந்து எப்பயுமே நான் இருக்கிற இடம் வந்து பெஸ்டா இருக்கணும்னு நான் நினைப்பேன்.
ஏன்னா அதை வந்து டவுன் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான். நான் வந்து சொல்லும் போதே சொன்னேன், சார் கண்டிப்பா சார் என்னால முடிஞ்ச லெவலுக்கு வந்து கண்டிப்பா இதை வந்து டிஆர்பிலையும் சரி ஆடியன்ஸ் ரீச்சுக்கும் சரி நான் கண்டிப்பா என்னால என்ன வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒர்க் பண்ண முடியுமோ அண்ட் என்னால் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார், ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ, சேலஞ்சு போட்டுட்டு தான்ப்பா நாங்கள் வந்திருக்கோமே அப்படியா? ஆமாம், நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போ அவங்க வந்து அது வந்து சரி ஓகே சொல்றாங்க லைக் அப்படின்னு போயிருக்கலாம், பட் இப்போ எனக்கு அகைன் அது வருது, நீங்க சொன்ன மாதிரியே வந்து செஞ்சிட்டீங்க, சோ எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. சோ டிஆர்பிலையும் சரி நம்ம இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். பரவாயில்ல, நாங்க கூட ஏதோ நினைச்சோம் லைக் நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய விஷயம் தான். சேனல் சைடு ரொம்ப ஹாப்பி. மட்டும்தான் அவங்க அப்படி நடிக்கும் போது நம்ம நடிக்கல அப்படின்னா நம்ம டக்குன்னு டம்மி ஆயிருவோம். ஓகே, இங்கே வந்து எல்லாமே வந்து காம்படிஷன் மாதிரிதான். நிறைய இன்னொன்னு நான் பார்த்தேன் இந்த ஹேண்ட் இந்த கை போஷன் ஹேண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அந்த ஓவர் ஆக்சன் எல்லாம் இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து மாஸ்டர் ஷாட்லயும் சரி அந்த டூ ஷாட்லயும் சரி நம்ம என்ன பேச வரோம் யார்கிட்ட பேச வரோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பண்ணா மட்டும்தான் தெரியும். நம்ம நார்மலா பேசிட்டு ஒரு டைலாக் போயிடலாம், பட் அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம சும்மா பொம்மா ஆட்டோ நின்றுட்டு எல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. சாரே சொல்லுவாங்க நீ இன்னும் எனக்கு ப்ராடா பண்ணுமா ப்ராடா பண்ணுமான்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பிச்சது. இப்போ நிறைய அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கியூட்டா தான் பண்றாங்க, நீங்க ஏதோ வேணும்னு சொல்ற மாதிரி சொல்லாதீங்க, நீங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு சும்மா டாமினேட் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு. இப்ப எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. பிரியங்காவை வித்தியாசமான கிட்டப்புல எல்லாம் பார்த்தோம், பங்காளகரமா அப்படியே சீதாலட்சி அப்படியே அந்த சீதாலட்சி உருவ மாதிரி நகை ஜல்லு தாலிக்கொடி சாரி இந்த அட்டையர் பாக்குறது எப்படி இருக்கு உங்களுக்கு, இது எப்படி சூட் ஆகுது? எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் இதுதான், எனக்கு ரொம்ப ஹோம்லியா இருக்கணும். ஸோ லைக் இப்பெல்லாம் இருந்தானா இன்னுமே நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மல் வந்து நீங்க மாடர்ன் பண்றது வெஸ்டர்ன் இதெல்லாம் ட்ரை பண்றது ரொம்ப ஈஸி, அதெல்லாம் காமன். பட் இப்படி ஒரு லுக்ல இருக்கிறது வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரேர். சோ அதுதான் ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப மாடர்னா இருக்கு, நீங்க ஹோம்லி சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் என்ன பண்ணாலும் அது வராது. முன்னாடி படங்கள் பண்ணதும் சோ அதனால எனக்கு வந்து இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ அதனால ஃபாலோ பண்ணியாச்சு. இப்ப பிரியங்காவுக்காக ரேபிட் ஃபயர் இதுல வந்து டக்கு டக்குனு உண்மையை மட்டும் தான் சொல்லணும். எப்பயுமே அதானே வரும், அதான் பிரச்சனை. அப்ப நான் ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. உண்மையே பேசுறதால தான் பல பிரச்சனைகள் வருது. ஓகே, சினிமால விட சீரியல்ல என்னடா இவ்வளவு வேலை வாங்குறீங்க நினைச்சதுண்டா? ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, ஒரு ஆன்சர் தான் வேணும். ஆமா இல்ல இல்ல இருக்கு, நிறையவே இருக்கு. பாத்துக்கிட்டாங்க கணக்கு போட்டவர்களே, நோட் பண்ணிக்க, சீரியல் அதிக வேலை வாங்குறாங்க. வேலை வாங்குறாங்க சொல்ல முடியாது, நான் அதை அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அது பண்ணா மட்டும்தான் இங்க வந்து ஹிட் கொடுக்க முடியும். ஆக்டிங் பதிலா பேசாம நம்மளே டைரக்டர் ஆயிடலாமே அப்படின்னு வச்சதுண்டா நடிக்கிறீங்க. இது எதிர்பார்க்கல. எப்போ இல்ல நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அது உண்மையாவே எனக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்கு. சோ எனக்குமே அந்த ஆசை எல்லாம் இருந்தது. சோ லைக் நம்ம டைரக்டரா பண்ண ஆரம்பிச்சலாமா, ஏன்னா
ஒரு ஒரு சீனும் நம்ம பண்ணும்போது தெரியும்ல நமக்கு. சோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத ஒரு கேரக்டரா நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த டிசைட் பண்ற பொசிஷனுக்கு வந்துட்டாலே டைரக்டர் ஆகிடலாம். வந்த ஒரு அந்த ஒரு பேஷன் தானே எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னுமே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கிற எனக்கு கரெக்டா இருக்கு ஒர்க் கேஸ், அதனால அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் என் லைஃப்ல ஆக்டரே ஆகல அப்படின்னா என்ன மாதிரி வச்சு இமேஜினேட் பண்ணுவீங்க உங்க லைஃப்? நீங்க ஆக்டர் கிடையாது இப்போ, என்னவா இருந்து இருப்பீங்க நினைச்சிருப்பீங்க உங்க லைஃப்? டிராவல் பண்ணிருப்பேன், வேற ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன். உண்மையா அதான் விஷயம், எனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும். ஸோ ஃபேமிலி கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து அப்ராட் இருக்கிற எல்லா ஊரையும் சுத்தணும் அப்படின்றது என்னோட ஆசை. துட்டு வேணுமே, வருமானம் வேணுமே, அதுக்கெல்லாம் வேலைக்கு போகணுமே. அது அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு புரியல சார், வீட்டில் எதாவது தங்க புதையல் வச்சிருக்கீங்களா? எடுக்க எடுக்க வருமா சீதாவே தங்க புதையல்லாம் எனக்கு எதுக்கு? நான் சொல்லி கூட்டு வந்துருக்கீங்களா அப்பா? இவ்வளவு பாப்பா இருக்காரு, யாருமே சொல்றது இப்படிதான் எல்லாமே சொல்றாங்க, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த மாதிரிதான் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப சிவன் அந்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃப்ல அவங்கதான் எல்லாமே, ஃபேமிலிக்கு அப்புறம் எல்லாம் நம்புறது எல்லாமே அவங்கதான். என்னோட லைஃப்ல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தப்ப கூட, நிறைய நான் வந்து டிப்ரெஷன்ல இருந்தப்ப கூட எனக்கு வந்து மறுபடியும் அகைன் எனக்கு ரிலீஃப் கொடுத்தது வந்து ஃபேமிலியும் அவங்க ஒன்று சிவன் தான். ஸோ அது எல்லாமே அப்படியே பாசிட்டிவா மாத்தி என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இல்லைன்னா நான் இன்னும் நான் வந்து சைலண்டா எங்கேயாவது சரி ஓகே நார்மல் ஒரு இதா இருந்திருக்கலாம். பட் என்ன வந்து மோட்டிவேட் பண்றது எல்லாமே எங்க ஃபேமிலி அண்ட் சிவன். ஸோ அதனால எனக்கு அந்த அந்த பிளேஸ் போகணும்னு எனக்கு ட்ரீம். ஸோ பிரியங்காவை பத்தி வந்த ஒரு காசிப், அது பார்த்தோன்னே இரிட்டேட் ஆனது என்ன, ஹாப்பியா வாயிட்டு சிரிச்சது என்ன? அது இது வரைக்கும் எனக்கு அப்படி வந்தது இல்ல. நானே கேக்குறேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு. கமிங் டு தி சீரியல் பாயிண்ட், சீரியல்ல கோஆக்டர் அவர் வந்து ஆல்ரெடி வேற ஒரு சீரியல்ல வித்தியாசமான கதாபாத்திரம் எல்லாம் பண்ணி பயங்கர ரீச் ஆன மனுஷன், ரொம்ப சைல்டிஷா ஒரு அந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை குழந்தை மாதிரியே பண்ணிருப்பாரு. இந்த வயசு பையன் ஒரு குழந்தையா இருந்து எப்படி இருக்கும், அது கல்யாணம் வேற ஆகி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் எல்லாம் போனுச்சு. அந்த அளவுக்கு அந்த மாதிரி சீரியல் எல்லாம் நடிச்சாரு, பயங்கர ட்ரெண்ட் ஆனாரு. இப்போ அவரு இந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறாரு, அவரோட வந்து அடாப்ட் பண்ணி அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் வச்சுட்டாங்களா இல்லையா? இல்ல போயிட்டு இருக்கு, அதுவுமே ஃபன்னாதா போயிட்டு இருக்கு. என்ன ரொமான்ஸ்ல பண்ணா புரியலையே? ஆமா ரொமான்ஸ்ல ரொம்ப ஃபன்னாதா போகும். நான் ஏதாவது பாஸ் பாஸ் அப்படின்னு எல்லாம் காமெடி பண்ண பேச ஆரம்பிச்சாலே அவங்க சிரிச்சிருவாங்க, நானும் சிரிச்சிருவேன். லைக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சீனை ஏதாவது நான் ஏதாவது காமெடி பண்றேன் அப்படின்னா அவங்க மட்டும் லைட்டா அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க சிரிக்க கூடாது பாஸ் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ரொமான்டிக் சீன் எல்லாமே வந்து நான் இப்போ இன்னுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் பார்க்கலாம். ரேஷ்மா புஷ்பதி அவங்களும் நிறைய படங்கள், புஷ்பாலாம் அவ்வளவு ரீச் ஆன ஒரு ஃபிலிம். பத்தாவதுக்கு உங்களோட ஆப்போசிட் சேனல்ல அவங்க ஒரு கேரக்டருக்கு பயங்கர ரீச் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல அவங்களோட கேரக்டரைசேஷனுக்கும் உங்களுக்குமான காம்பினேஷன், ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த பாண்டிங் எப்படி இருக்கு? யா ரொம்ப க்யூட்டான பவுண்டிங் சொல்லலாம். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்கில் வந்து நினச்சேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம போய் நடிக்கிறோம், இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு டைலாக் பேசணும் அப்படின்னா ஏதாவது ஆப்போசிட் கேரக்டர் தானே, நமக்கும் அவங்களுக்கும் தானே நிறைய வரும். ஸோ ஏதாவது டைலாக் பேசும்போது இது ஏதாவது தப்பாயிருமோ அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். பட் அவங்களே சொல்லுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணு நல்லா இருக்கும் இப்படிலாம் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சைல்டிஷ், அவங்க கேரக்டரே அப்படிதான், நீங்க பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கு ஸ்கிரீன்ல. ஆனா உண்மையாவே வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து அவ்வளவு குழந்தைத்தனமான மனசு அவங்களுக்கு. இது யாரு இதை ஜட்ஜ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு புரிஞ்சது. ஸோ அப்போ இப்போ நான் ஸ்டார்டிங்ல மேம் மேம் தான் கூப்பிட்டு இருந்தேன். ஏய் ஃபர்ஸ்ட் இந்த மேம்னு கூப்பிடுறது நிறுத்து, தெரியுமா எனக்கு கடுப்பா இருக்கு அப்படி கூப்பிடுறது அப்படின்னாங்க. ஸோ இப்போ ஸ்வீட்டா டார்லிங் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து க்யூட்டான ஹீரோவின் டார்லிங் கூட இருந்துச்சா? ஏய் இல்லம்மா நீ வாழ்த்துக்கள்.
டெலிவிஷன்ல உங்க தியேட்டர்ல உங்க ஃபிலிம் பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க, ஆஃப்கோர்ஸ் ஃபேமிலி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சீரியல் நடிச்சுட்டு அப்போதான் ஒரு ப்ரெஷர்ல போய் பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் டே எபிசோட் பாக்குறப்ப ஹவு டு யூ ரியாக்ட் யுவர் செல்ஃப்? உங்களை நீங்களே டிவியில பாக்குறப்ப எப்படி இருந்தது? எனக்கு லைஃப்ல வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அதுதான். ஏன்னா இப்போ நம்ம மூவிஸ்ல பாக்குறது வந்து ஜஸ்ட் ஒரு 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 10 to 15 days நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் லைக் இப்போ சீரியல் அப்படி இல்லை, நம்ம மந்த்லி ரெகுலராக கண்டிப்பாக இருந்தாகணும். அப்போ நம்ம சீன் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து எப்படி வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் சடனாக அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ படம் அப்படி கிடையாதுல்ல, எவ்வளோ ஒர்க் இருக்குது, பட் இதில் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அதை வந்து பர்ஃபெக்டாக அதை கொண்டு வராங்க இல்லையா, அப்போ அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், சீதாவா இது அப்படின்னா நான் நினச்சேன், ஓ நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. அப்போ எல்லாருமே நான் வந்து கொஞ்ச நேரம் யோசித்தேன், ஒருவேளை நம்ம இந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே எனக்கு மைண்டில் வந்தது. ஆனால் எடுத்தது நல்லது நான் திங்க் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு பிடிச்சதான் எடுத்தேன். ஸோ அதில் எனக்கு கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஃபீல். எனக்கு ஷூட்ல கூட எல்லாமே வந்து பிரியங்கானே அவரை வந்து பண்ண சீதா சீதான்னு கூப்பிட்டு எனக்கு பிரியங்கா யாருன்னா கூட்டா கூட சன்ன திரும்ப தோணல, ஏன்னா சீதா தானே கூப்பிடுவாங்க, ஏ பிரியங்கா அது மாதிரி யாரும் இங்க கூப்பிடுறதும் இல்ல. வீட்டுல ஆல்சோ இப்ப அது அது மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு, சீதா சீதா அப்படின்னு குடும்பங்கள் தமிழ்ல குடும்பங்கள் எல்லாமே தமிழ் மக்கள் எல்லாரும் கொண்டாட போறாங்க. அதே சைம் பை த சைட் ஃபிலிம்ஸும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப லைக்கால ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருன்னு சொன்னீங்க. சோ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சினிமா? இப்போ வந்து 23 hours ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்ச ஒரு படத்தை ஃபுல்லாவே கலைஞர் நகர்னு சொல்லிட்டு அதுல மெயின் லீட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அது எப்படின்னா எனக்கு சடனா ஒரு 1 or 2 days கமிட் ஆன ஒரு ப்ராஜெக்ட். அது டைரக்டர் எனக்கு 6 years தான் எனக்கு ஃபாலோ அப்ல இருக்காரு, அவர் என்ன கேட்டுட்டே இருப்பாரு, இந்த பண்ணணும் அப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவர் பண்ணது பிரேக்கிங் நியூஸ் அது பண்ணாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணும்போது என்ன கேட்டாங்க, அப்ப டேட் எனக்கு இல்லை. சரி இது சடனா வந்து கேட்கும்போது ஒரு நாள் எப்படி சார், நானே கேட்டேன் எப்படி சார் எடுப்பீங்க அப்படின்னு, இல்லம்மா நீங்க வந்தா போதும் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ உள்ள போகும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஒரு நாள்ல இவ்வளோ நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஆனா அது ஒரு நாள்ல பண்ணோன்னும் போது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் வரும், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தான் உள்ள போனோம். ஆனா அவங்க ரொம்ப அழகா வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஓகே சோ ஆல்ரெடி ரிஹர்சல்லாம் பண்ணி இல்ல நான் போவே இல்ல ரிஹர்சல். அம்மா ஒன் டே கட் ஸ்டேட்ஸ் எப்படி போயிடுது? ஐயோ இது இருட்டல இல்ல ஆரங்காலி இல்ல இல்ல இது டாடி இருக்காரு. இது எல்லாமே சொல்றதுதான், எனக்கு எப்பயுமே சரி நான் வந்து அந்த ரிஹர்சல் போறது இத பண்ணிட்டு பண்றதெல்லாம் இல்ல, ஆன் ஸ்பாட்ல என்ன வருதோ அதை வந்து ரியல் கேரக்டராகவே பண்ணி முடிச்சிடும். அந்த கேரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிடுவேன். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல். எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க என்ன இப்போ நான் இப்போ சாரியில இருக்கேன், பையன் ஏதாவது சுடி போட்டக்குன்னு மாதிரி. இப்போ எனக்கு ஒரு டவுட் கேட்டாங்க வேற இடையில, இன்ஸ்டால இருந்து நான் நிறைய சீதா போடுறேன்னா அப்போ நார்மல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு உண்மையாவே சொல்லுங்க பிரியங்கான்னு 2 பேரா இல்லை 1 பேரா அப்படின்லாம் டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு காஸ்டியூம் போடுறோம்னா அது டக்குன்னு வந்து மாறிடுவோம் நான் லைக் நான் மட்டும் அது சேஞ்ச் ஆயிரும்னா யாராலையும் கெஸ் பண்ண முடியல. லொகேஷனுக்கே நான் ஏதாவது ஒரு ஃப்ராக் குட்டியா ஏதாவது போட்டு வரேன் அப்படின்னா கூட நார்மல் ஃப்ராக் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வந்தா கூட அது சீதாவா இது இப்போ உள்ள போடுறது சீதாவா இல்லை வெளில வந்தது யாரு இது தங்கச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும், அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே. போஸ்ட்ல ஒரே ஒரு கேள்வி கேட்டு இந்த கான்வர்சேஷன் முடிச்சலாம் நினைக்கிறேன். இந்த கேள்வி என்ன அப்படின்னா, வெறித்தனமான இளையராஜா சார் ஃபேனா என்ன? ஏன்னா எப்போ ரீல்ஸ் பார்த்தாலும் பழைய சாங் அப்படியே நம்ம ஊர்ல இறுக்கி பிடிச்ச மாமான்னு ஒரு பாட்டு ஓடுமே, அந்த மாதிரி இந்த மினிபஸ்ல எல்லாம் ஓடும்ல அந்த சாங் கேட்டுட்டு பாக்குறோமே அந்த அந்த ஃபீல் இருக்கும் பிரியங்காவோட ரீல் எல்லாம். என்ன ரீசன் அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை வேற ஒன்றும் இல்லை, நார்மல் தான். இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷன்ல வந்து அப்படி யாராவது இருக்காங்களா? இல்ல இல்ல யோ யோ எங்கயோ போயிரும், ஏதாவது நம்ம ரொம்ப டென்ஷன்ல இருந்தாலும் இல்ல ஹாப்பினஸ் இருந்தாலும் நம்ம அந்த அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆல்சோ அதான் கேட்பாங்க. எனக்கு என்னன்னா
நம்ம அந்த கல்ச்சரையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அதுக்கு நான் வந்து இப்ப மெயினா இப்ப எனக்கு பாக்குற ஆடியன்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது புது விஷயமா இருக்கு, இன்னுமே சேஞ்ச் ஆகாம அது அதுலயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நாட் பை அவுட்லுக்கா இல்லாம ஒரு இன்னர் சோலாவே அந்த அந்த பலசலத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, அது எப்பயுமே நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஓகே, சோ அது ஃபாலோல இருக்கும் எனக்கு, அதனால வந்து எனக்கு அது ஃபாலோ பண்றதா பிடிச்சிருக்கு. நான் நார்மலாவே எங்க போனாலும் வந்து சாமி ப்ரே பண்ணிட்டு போறது, அந்த குங்குமம் வைக்கிறது, அந்த விபூதி வைக்கிறது எப்பயுமே எனத்தில் அது இல்லாம பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேர் அப்படி பாக்குறது. இப்ப பெர்மனண்டா சீரியல் சீதா ஃபுல்ல அப்படியே தான். ஆமா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அவ்வளவுதான், ஒட்டுக்கடா ஸ்டிக்கர் மாதிரி ஆயிடுச்சு. இஸ் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஒரு ஃபிலிம்ல ஒரு ஆக்டிங், உங்களோட ஆக்டிங் எல்லாமே, உங்க படங்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்த படங்களா இருந்தது. அதே சமயம் இப்போ இண்டஸ்ட்ரியில வந்துருக்கிறீங்க, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கீங்க. சீதாவா மக்கள் மனதில் இடம் பிடிக்க விகடன் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.